இந்தியாவின் 7வது ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1985 முதல் 1990. 7வது ஐந்தாண்டு திட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1985. இது 1985 முதல் 1990 வரை போடப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் உணவு தானிய உற்பத்தி, வேலைவாய்ப்பை பெருக்குதல் மற்றும் மக்களின் உற்பத்தி திறனை பெருக்குதல் போன்றவை முக்கியத்துவம் பெற்றன. அடுத்த கேள்வி, இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை 1694. இங்கிலாந்து வங்கி 1694 தொடங்கப்பட்டது. உலகின் பழமையான வங்கிகளில் ஒன்று. எனினும் 1946 தான் தொழிலாளர் அமைச்சரவை இங்கிலாந்து வங்கியை தேசியமயமாக்கியது. அனைத்து பங்குகளும் அரசாங்க உடைமைக்கு மாற்றப்பட்டன. இங்கிலாந்து அரசின் பணத்தை டெபாசிட் செய்யவும் பணம் அச்சடிக்கவும் உரிமை பெற்றது. மேலும் முன்னாள் பங்குதாரர்களுக்கு அரசாங்க பத்திரங்களுடன் ஈடு செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி, IMF நிறுவனம் வளரும் நாடுகளில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு உதவும் நோக்கத்துடன் எதை அளிக்கிறது? இதற்கான சரியான விடை இடர்பாடு மூலதனம். IMF என்பது வாஷிங்டன் டிசியில் தலைமையிடமாக உள்ள ஒரு சர்வதேச அமைப்பாகும். அடுத்த கேள்வி, 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது சுமார் எத்தனை மக்கள் வேலைவாய்ப்பின்றி இருந்தனர்? இதற்கான சரியான விடை 106 மில்லியன், அதாவது 10.6 கோடி பேர்கள். 9வது ஐந்தாண்டு திட்டம் என்பது 1997 இருந்து 2002 வரை போடப்பட்ட திட்டமாகும். இதன் முக்கிய அம்சங்கள், காலம் காலமாக நிலவி வரும் சமுதாய வேறுபாடுகளை கலைந்து ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்கு ஆதரவு அளிக்கும் கொள்கையை உருவாக்குவதில் அரசு உறுதியாக உள்ளது. சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் இணைந்த வளர்ச்சி என்பது இத்திட்டத்தின் தாரக மந்திரம். சராசரியாக 7.32% நபர்கள் இந்தியாவில் 1983 முதல் 2013 வரை வேலைவாய்ப்பின்றி இருந்தனர். இதன்படி GDP வளர்ச்சி 5.4% இருந்தது, எனினும் எதிர்பார்த்தது 6.5%. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக தேசிய வளர்ச்சி குழு கீழ்காண்பவற்றை குறிப்பிட்டுள்ளது. வேலைவாய்ப்பை பெருக்குதல் மற்றும் வறுமையை ஒழிப்பு ஆகியவற்றுக்காக விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளித்தல், விலைவாசிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அதே நேரத்தில் வளர்ச்சி வேகத்தை அதிகரித்தல், அனைவருக்கும் குறிப்பாக பின்தங்கிய சமூகத்தினருக்கு உணவு மற்றும் சத்துணவை உறுதி செய்தல், அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், அடிப்படை சுகாதார வசதிகள், அடிப்படை கல்வி, தங்குமிடம் ஆகியவற்றை குறித்த காரியங்களுக்குள் உறுதி செய்தல், மேலும் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துதல், அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் பங்கேற்பின் மூலம் வளர்ச்சி பணிகளின் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் காத்தல், பெண்கள் மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கிய அட்டவணை இன மக்கள், பிற பின்தங்கிய இனத்தவர்கள் மற்றும் சிறுபான்மை இனத்தவர்கள் ஆகியோருக்கு அதிகாரம் வழங்குதல், பஞ்சாயத்து ராஜ் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றில் மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க ஊக்கப்படுத்துதல். அடுத்த கேள்வி, மைய வங்கி என்பது நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாகும் என மைய வங்கிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை EHA ஷா. முதலில் மைய வங்கி என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்தியாவை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கி இந்தியாவின் மைய வங்கி நிறுவனமாகும். ஒரு நாட்டின் மைய வங்கியானது அந்த நாட்டின் வங்கி அமைப்பு முறையையும் அதன் செயல்பாடுகளையும் முறையாகவும் ஒருங்கிணைந்த முறையிலும் வழிநடத்தி செல்ல அதிகாரம் பெற்றுள்ளது. நாட்டின் மைய வங்கியானது தன்னாட்சி நிறுவனமாகும். மைய வங்கி வணிக வங்கிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் செயல்படவும் மேற்பார்வை செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஒரு நாட்டின் மைய வங்கி அந்நாட்டின் பணம் மற்றும் வங்கியியல் முறையை கட்டுப்படுத்துகிறது. முதல் உலகப் போருக்கு பின் 1929 புருசெல்லில் நடைபெற்ற மாநாட்டில், சர்வதேச பணம் பற்றிய மாநாட்டில், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி கான்ஃபரன்ஸ், ஒவ்வொரு நாட்டிலும் மைய வங்கி அமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது. அதன் அடிப்படையில் நமது நாட்டின் மைய வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி 1935 நிறுவப்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் மைய வங்கியான இங்கிலாந்து வங்கி 1694 நிறுவப்பட்டது என்பதை முன்பே பார்த்தோம். பிரான்ஸ் நாட்டின் மைய வங்கி பேங்க் ஆஃப் பிரான்ஸ் கிபி 1800 நிறுவப்பட்டது. ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தனது மைய வங்கியான கூட்டு ரிசர்வ் முறை ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தை 1914 நிறுவியது.
மைய வங்கிக்கும் வணிக வங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடுகள். நாட்டின் பணம் மற்றும் வங்கியியல் முறைக்கு மைய வங்கி தலைமை வங்கியாகும். வணிக வங்கியானது வங்கி முறை சட்ட ரீதியான ஒரு அழகு மட்டுமே இன்றி மைய வங்கிக்கு இது கட்டுப்பட்டதாகும். மைய வங்கி பணம் அச்சடித்து வழங்க முற்றுரிமை பெற்றுள்ளது. வணிக வங்கிகளுக்கு இவ்வுரிமை கிடையாது. மைய வங்கி இலாப நோக்கில் செயல்படாது. இதன் நோக்கம் நாட்டின் பொருளாதார கொள்கைகளை வளப்படுத்துவதாகும். ஆனால் வணிக வங்கிகளின் முக்கியமான நோக்கமாக தனது பங்குதாரர்களுக்கு லாபத்தை ஈட்டி தருவதேயாகும். மைய வங்கி நாட்டின் அயல் நாட்டு செலாவணி இருப்பதை நிர்வகித்து வருகிறது. மைய வங்கியின் நெறிப்படுத்துதலுக்கு ஏற்ப வணிக வங்கிகள் அயல் நாட்டு செலாவணியை மேற்கொள்கிறது. மைய வங்கி அரசின் உறுப்பாகவும் வங்கியாகவும் நிதி ஆலோசகராகவும் செயல்படுகிறது. அதே நேரத்தில் வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு ஆலோசகராகவும் வங்கியாளராகவும் செயல்படுகிறது. அடுத்த கேள்வி, 1947 வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் அமைப்பு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாரிஸ். 1947 வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் பாரிஸில் அமைக்கப்பட்டது. 1991 போது சுமார் எத்தனை மில்லியன் மக்கள் வேலைவாய்ப்பின்றி இருந்தனர்? 28 மில்லியன். 1990 போது சுமார் 28 மில்லியன் மக்கள் வேலைவாய்ப்பின்றி இருந்தனர். அதாவது 2.8 கோடி மக்கள் வேலைவாய்ப்பின்றி இருந்தனர். வேலைவாய்ப்பின்றி இருக்கும் மக்களை எவ்வாறு கண்டறிகின்றனர் என்பதை பற்றி பார்ப்போம். வேலைவாய்ப்பிற்கு வேண்டி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டவர்களை கொண்டு இந்த புள்ளி விவரமானது தரப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் எந்த அளவு சரி என்று கணிக்க முடியாததாக உள்ளது. ஏனெனில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்து கொண்டவர்கள் அனைவருமே வேலைவாய்ப்பின்றி உள்ளார்கள் என்று கூற முடியாது. இவர்கள் பதிவு பெறாத தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைக்காக பதிவு செய்து கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்த கேள்வி, உலக வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை வாஷிங்டன். அதாவது உலக வங்கியின் தலைமையகம் வாஷிங்டனில் உள்ளது. மேலும் சில தகவல்கள், உலக வங்கி 1944 உருவாக்கப்பட்டது. உலக வங்கி என்பது வளரும் நாடுகளின் முதலீட்டு திட்டங்களுக்கு கடன்கள் வழங்கும் ஒரு பன்னாட்டு நிதி நிறுவனமாகும். வறுமை ஒழிப்பு, பருவநிலை மாறுபாடு, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு இந்த வங்கி செயல்படுகிறது. அமெரிக்கா, ஜப்பான், சீனா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இதில் முக்கிய பங்களிப்பு வகிக்கின்றன. உலக வங்கி வழங்கும் கடன்களுக்கு வட்டி விகிதம் குறைவாக இருக்கும். அடுத்த கேள்வி, உலக வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? இதற்கான சரியான விடை டேவிட் மால்பஸ். டேவிட் மால்பஸ் April 5, 2019 உலக வங்கி தலைவராக நியமிக்கப்பட்டார். அன்சுலா காந்த் உலக வங்கி குழுமத்தின் தலைமை நிதி அதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் 12 July 2019 நியமிக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்த கேள்வியை தொடர்ந்து சிறு விளக்கங்கள். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்று கியூபா உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. 2020-21 சுமார் 300,000 டன் சர்க்கரை இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசத்தின் அளவு சுமார் 106,000 டன் உற்பத்தி ஆகும். இந்தியாவின் தற்போதைய நிதியமைச்சர் இதற்கான சரியான விடை நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் தற்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் ராஜீவ்குமார். அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமைச் செயல் அதிகாரி யார்? இதற்கான சரியான விடை அமிதாப் கண்ட். அதாவது நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமைச் செயல் அதிகாரி அமிதாப் கண்ட். அடுத்த கேள்வி, பொருளாதாரம் என்பது ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுகிறது. இது யாருடைய கூற்று? இதற்கான சரியான விடை ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்த கேள்வி,
அனைத்து பொருளியல் வாழ்வும் இதை உட்படுத்தியது என லயன்ஸ் ராயின்ஸ் இதனை குறிப்பிடுகிறார். இதற்கான சரியான விடை திட்டமிடுதல். பின்தங்கிய நாடுகளில் வறுமை நிலவுவதற்கு எது முக்கிய காரணம் என பொருளியல் அறிஞர் ராக்னர் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். இதற்கான சரியான விடை குறைந்த மூலதன ஆக்கம். 1901 ஆண்டு இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 238.5 மில்லியன்கள், அதாவது சுமார் 24 கோடி மக்கள். அடுத்த கேள்வி, 2001 ஆண்டு இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 1027 மில்லியன், அதாவது சுமார் 102 கோடி மக்கள். 2021 ஆண்டு இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 1027 மில்லியன்கள்.